ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி எப்போது பதவி விலகுவார், அந்த நாள் எப்போது வரும் அப்படின்னு இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவரான MSK பிரசாத் அவர்கள் அதிரடியா பதில் தெரிவிச்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலக கோப்பையில இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில அரையிறுதியில தோல்வியை தழுவி வெளியிட்டாங்க. இந்திய அணி பாத்தீங்கன்னா லீக் சுற்றுகள் முடிவுல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி புள்ளிப்பட்டியல்ல முதல் இடத்துலயும் இருந்தாங்க. இந்திய அணி தான் கோப்பையை வெல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சொதப்புன காரணத்தினால தோல்வியை தழுவி வெளியேறிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து இந்திய அணியில பல அதிரடியான மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு BCCI மீது கடுமையான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அதுலயும் சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெற்று ஆக வேண்டும், அவருக்கு பதில மாற்று வீரரை இந்திய அணிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகளும் எழுந்துச்சு. இந்த நிலைமையில இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர்ல பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி 2 மாதங்கள் ஓய்வுல சென்று ராணுவத்துல இணைந்து பணிபுரிய போறாரு. இதனைத் தொடர்ந்து அவருக்கு இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடர்ல ஓய்வு வழங்கப்பட்டு மாற்று வீரர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலைமையில இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவரான MSK பிரசாத்திடம் மகேந்திர சிங் தோனி எப்போது ஓய்வு பெறுவார், அது பத்தின உங்களோட முடிவு என்ன அப்படின்னு தேர்வுக்குழு தலைவரிடம் நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க. அப்போது பதிலளித்த அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மகேந்திர சிங் தோனியை இப்போதைக்கு ஓய்வு பெற வைப்பதற்கான விருப்பம் எங்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா 2020 உலகக்கோப்பைக்கு இளம் வீரரான ரிஷப் பண்ட வழி நடத்த வேண்டும். அவருக்கு தற்போது போதிய அனுபவம் இல்லாத காரணத்தினால பல போட்டிகள்ல முக்கியமான தருணங்கள்ல தடுமாறுறாரு. அதை நாம் எல்லாருமே சரியான நேரத்துல கவனிச்சிருப்போம். இந்த உலக கோப்பைக்கான அரையிறுதி போட்டியிலையும் அவரு தவறான ஷாட்டை அடிச்சு இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினாரு. அதனால அவர் கிரிக்கெட்ல இன்னும் மகேந்திர சிங் தோனிட்ட இருந்து நிறைய கத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த 2020 உலகக்கோப்பை வரைக்கும் மகேந்திர சிங் தோனி கண்டிப்பா இந்திய அணியில தொடர்ந்து விளையாடி ரிஷப் பண்ட ஒரு திறமையான வீரரா வழிநடத்தி உருவாக்குவாரு. அதன் பிறகுதான் அவர் இந்திய அணியில இருந்து ஓய்வு பெறுவாரு. அது வரைக்கும் இந்திய கிரிக்கெட் நிர்வாகமும் BCCI மகேந்திர சிங் தோனிக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு MSK பிரசாத் அதிரடியா தன்னுடைய கருத்தை வெளியிட்டு இருக்காரு. இதன் மூலமா மகேந்திர சிங் தோனி கண்டிப்பா மீண்டும் 2 மாத இடைவெளிக்கு பிறகு இந்திய அணியில வந்து இணைவாரு அப்படின்ற தகவல் தற்போது ரசிகர்களுக்கு கிடைச்சதன் மூலமா அவங்க ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. கண்டிப்பா இந்த சமயத்துல மகேந்திர சிங் தோனி இந்திய அணியில இருந்து விலகிட்டாரு அப்படின்னா அது இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் அளவுக்கு பேட்டிங், விக்கெட் கீப்பிங், இக்கட்டான சமயத்தில் பொறுமையாக விளையாடி அணியை வெற்றி பெற வைப்பது போன்ற திறமைகள் எந்த ஒரு வீரருக்குமே கிடையாது. அதன் காரணத்தினால அதற்கு ஏற்றாறு போல இளம் வீரரான ரிஷப் பண்ட தயார்படுத்தி விட்டு அதன் பிறகுதான் அவர் இந்திய அணியில இருந்து விலகுவாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.